கணபதி பரி அருளினல் மீது கொடை வடிவினல் பயில் வழிவன முறை வஜ்ரீகிருத்ய சுதட்சிணந்து சரணம் சோத்ருத்ய வாமம் பதம் பிரபா மத்தியஸ்த கிருங்கிணி மனுதுலா கோடி ஸ்புரஸ் பாதுகம் சவ்யே நக்ரது குண்டலம் சுதிபுடே வாமேது பத்மான்விதம் பஸ்மாலித்த உமாயுதம் திருநயனம் வந்தே நடே சம்பதே. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நடராஜா எப்போவுமே வீதி பைத்தருடைய வலப்பக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாராம். பஸ்மாலித்த உமாயுதம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரசாதத்தை எங்களுடைய மகாராணிக்கு நாங்களும் கொடுத்தோம். சிதம்பரத்தில் இருந்து வந்த தீட்சிதரும் கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து இப்பொழுது திவானுடைய உத்தரவுப்படி ராணி முன்னாடி திருமறை போதப்படுகிறது. கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே பிட்டுடுதி கண்டாய் பிறல் வெங்கையும் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே உத்தரகோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே உத்தரகோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். பூஞ்சோலை பத்தாய் நமையாடும் மாதாடும் பாகத்தன் வாழ்ப்பதி என் கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேர் சிவபிரம் போர் கொண்டாடும் உத்தரக்கோசை மங்கை ஊர் என்னும் தலைப்புல சோசோமிய ஐயா உத்தரக்கோச மங்கை ஊர் என்ற தலைப்புல பேசுறதுக்காக வர்றாங்க. சிவனுடைய பரமரண்டே உத்தரகோச மங்கைதான். மாணிக்காதன் உறவு போரா தேடி வந்து உன்னை இங்கேதான் கண்டேன்னு பாடுன ஊர் இந்த ஊர் ஐயா, நான் உன்னை விட மாட்டேன் சிக்கனை புளித்தேன் அப்படின்னு பாடின ஊர் இந்த ஊர். இங்கே வந்து கேட்டுட்டு போயிருந்தா அவளே அது ஒன்று திருப்பணி பண்ண சொல்கிறார். இதெல்லாம் மணிவாதருடைய திருவிளையாடல் எத்தனையோ பாடல்கள் இருக்குது. மணிவாதருக்கு முன்னாடி மண்டோதரி இங்கே வந்து தவம் பண்ணி தாழம்பூ சாத்தி வழிபட்டிருக்கா. இந்த ஊரில் தாழம்பூ சாத்தி வழிபட்டால் எல்லாருக்கும் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். கேதகைக்கே அரண் சமைத்து மண்டோதரி பாடுறா. திருவாதகத்தை கீர்த்தி திருவாரம்னு இந்த சப்ஜெக்ட் இருக்கு. திருவாதகத்தை முறையா படிச்சுட்டா தெரியும் கேதகைக்கே அரண் சமைத்து பாடியிருக்காரு. சிவனுடைய சொந்த ஊரை பத்தி பாடுறதுக்கு ஐயா வர்றாரு. தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நம்மையாடும் மாது ஆடு பாதத்தன். ஏன் மாது ஆடுன்னு சொன்னார்? ஒரு பக்கம் அம்பாடு இருக்கா, ஒரு பக்கம் சுவாமி இருக்கார். மாதாடு பாகத்தன் வாழ் பதியே அப்படி போல்ட்டு போட்டு நட்டை போட்டு இருக்கிட்டாருயா. ஒரு வாழ்ந்த இந்த இடம் தான், கூப்பிட்டா தான் அங்கே வருவர். சிதம்பர உற்சவர் இதுக்கு மூலவர். வாழ் பதியேன் கோதாட்டி பத்தரையெல்லாம் பார்மேல் உலகம் போனா திருவோட்டி ஓல்டு பார்மேல் சுவரம் போல் கொண்டாடும் உத்தரகோசம் அங்கே ஓல்டு. என் விளக்கத்தை சொல்றதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. மீண்டும் மீண்டும் அந்த கோயிலை பத்தி எங்க போனாலும் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே அரகர மகாதேவா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் சரணம் என்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரக்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உயிர்ந்தவாறே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் அதிபர் மகாராணி அவர்களே, பவானி தியாகராஜன் ஐயா அவர்களே, மிகச்சிறந்த ஒரு நாயனார் நமக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்திருக்கிறார், பவானி ஐயா அவர்களே, ஆலயத்து ஐயா அவர்களே, கோலாலம்பூர் பக்கத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணிக்க வாசகம் அவர்களே, மிக சிறப்பாக இந்த தேருக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சான்றோர்களே, பெங்களூர் சாரதா அம்மையார் அவர்களே, அவர்களைச் சேர்ந்த மற்ற பெங்களூர் பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, தாய்மார்களே, திவான் அவர்களே, எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். மங்கை முந்தியோ மண் முந்தியோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். உத்தரகோசம் அங்கே அவ்வளவு பழைய ஊரம். எனக்கு ரெண்டு செய்திகள் சொல்ல வேண்டும் என்று ஆசை. ரெண்டு உத்தரகோசம். 1958 நான் சொல்றதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். 1958 தேவகோட்டையிலே ஒரு மகாநாடு, சிவபூஜகர்கள் மகாநாடு, 108 பேர் சிவபூஜை பண்றவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. மகாநாடு நடக்கிறது. பழனியில இருந்து ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து தலைமை தாங்குகிறார். இந்த ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் யார் தெரியுமா? யாழ்ப்பாணத்து நந்தூர் ஆறுமுக நாவலர், அவருடைய மாணவர் காசிவாசி செந்தில்நாத ஐயர், அவருடைய மாணவர் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள். தமிழிலே நல்ல பாண்டித்யம் உள்ளவர், வடமொழி ரொம்ப தெரிந்தவர், திருமறைகள் அருமையா பாடுவார். ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் பக்கத்திலே தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் அவர்கள் 1900 பிறந்தவர். நான் சொல்றது 1958. தமிழ்கலர் ராயசோவுக்கு 58 வயசு அப்ப கிட்டத்தட்ட. அப்போ தமிழ்கலர் ராயசோ ஐயா என்ன சொன்னார்? ஒவ்வொருத்தரும் உபதேசம் கேட்கணும், ஆண்டவன் திருவடியை சேர வேண்டுமானால் அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. இங்க கோலாலம்பூர் போறதுக்கு பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்கல்ல, அது மாதிரி ஆண்டவனை அடைகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட், அஞ்செழுத்து உபதேசம். இந்த அஞ்செழுத்து உபதேசம் நான் இதுவரை பெறவே இல்லை. அவர் சொல்ற தமிழ்கலர் ராய சொக்கலிங்கனார், அவரை பத்தி அடுத்தாப்புல சொல்றேன். அப்ப என்ன சொல்றார்? நாளைக்கு காலையில நான் உபதேசம் கேட்டுக்கொள்ள போகிறேன். பெரிய சுதந்திர போராட்ட வீரர், அவர் வீட்டுக்கு மகாத்மா காந்தி 2 முறை வந்தார். அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கண்டுபிடிச்சுக்கிறது. அமராவதி புதூர்னு ஒரு சின்ன கிராமம், தமிழ்கலர் ராய சொக்கலிங்கனார் அங்கு சொந்த ஊர் வாழ்ந்தார். மகாத்மா காந்தி 2 முறை அந்த ஊருக்கு வந்து அவர் வீட்டில் சாப்பிட்டு போறார். அவர் சொல்றார், எனக்கு 58 வயசு, இதுவரைக்கும் ஆளும் கிடைக்கல, நாளும் கிடைக்கல, இடமும் கிடைக்கல. என்ன எதுக்கு? உபதேசம் வாங்கிக்கிறது. அஞ்செழுத்து மந்திரத்தை குருநாதன் மூலம் உபதேசம் பெற்றுக்கொண்டால் மனசுல ஒரு புது வாழ்க்கை உருவாகும். இதெல்லாம் சத்தியம். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என சொன்னேனா பெற்றேனா? சொன்னேன் இல்ல, குருநாதன் கொடுக்க நான் பெற்றுக்கொண்டேன். நானேயோ தவம் செய்தேன்,
சிவாய நம என பெற்று. தமிழ் கடல் சொல்றார், எனக்கு நாடும் கிடைக்கல, ஆளும் கிடைக்கல, இடமும் கிடைக்கல. நாளைக்கு காலையில நாள் கிடைச்சிருக்கு. அது என்ன நான் சொல்றது, எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? 1958 டிசம்பர் மாசம். என் கணக்கு சரியா இருந்தா 25ஆம் தேதி. என்ன சார் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன சொல்ற, நாளைக்கு காலையில நான் உபதேசம் பெற்றுக் கொள்ளப் போகிறேன். ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள்னு ஒரு ஆள் கிடைச்சிருக்கார், குருநாதர். ரெண்டாவது, நாளைக்கு நாள் என்ன நாள்? மார்கழி மாசம், திருவாதிரை தரிசனம், மார்கழி பௌர்ணமி. மாணிக்கவாசகர் சுவாமிக்கு குருந்த மரத்தின் கீழ் எம்பெருமான் உபதேசம் பண்ணன நாள் மார்கழி மாசம், திருவாதிரை தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஆளும் கிடைச்சிருக்கு, நாடும் கிடைச்சிருக்கு, இடமும் கிடைச்சிருக்கு. எது இடம்? நாங்க பக்தர் எல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரதோஷ மங்கையில நாளைக்கு நான் உபதேசம் வாங்கிக்க போறேன். 58 வருஷம் காத்து கிடந்தவர், இடம் கிடைக்கல, ஆள் கிடைக்கல, நாள் கிடைக்கல. காந்தி காத பாடியவர், பரம பக்தர். தேவார திருவாசகத்துல 10,000 பாட்டுக்கு மேல மொத்தத்துல பாடம் பண்ணவர். தேவாரமே 8,000 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. மொத்தத்தில் திருமுறைகள், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம். ஒன்று சொல்லவா, ராமநாத சேதுபதி நம்ம மகாராணியினுடைய தந்தையார். ராமநாதபுரத்திலே அந்த சமஸ்தானம், அங்கே தமிழ்கடல் ராயசோ ஐயாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய பேச வச்சு சேதுபதி மகாராஜா ஒரு திண்ட பக்கத்தில் வச்சுட்டு உட்கார்ந்திருப்பார். 1967-68 பாண்டித்துறை தேவர் 100 ஆண்டு விழா, பாலவனத்தன் ஜமீன் பாண்டித்துறை தேவர் மறக்க முடியாது. அந்த தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார். இதோட இன்னும் ஒன்று சொல்லிடவா, நல்லா கேட்குறீங்கள. சேதுபதி மகாராஜா எங்களை எல்லாம் கூப்பிட்டு அங்கே தங்க வச்சிருந்தார். ஒரு நாள் மகாராஜா வந்து தமிழ் கடல் ராயசோட்ட கேட்குறார், நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க. தமிழ்கடல் சொல்றார், நயினார் கோயிலுக்கு போகணும். இங்க ஒரு திருத்தலம் இருக்கு நயினார் கோயில்னு, தெரியுமா அருமை? உங்களுக்கு சொல்ற, நீங்க அதை ஆட்சி பண்றவங்க, பெரிய புண்ணியம் உங்களுக்கு. 7 ஜென்மத்து புண்ணியம் இருந்தா தான் இத்தனை சமஸ்தானங்களை வச்சு ஆட்சி பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நயினார் கோயிலுக்கு போகணும். மகாராஜா உடனே கார ஆரம்பிச்சுட்டார். நாங்க ஒரு 4 பேர், பின்னால 3 பேர், முன்னால தமிழ்கடல் ராய சொக்கடிங்கனார் போயிட்டு இருக்கோம். வழியில ஒரு தென்னன் தோப்பு. இப்ப இந்த பாதையெல்லாம் போட்டதுனால ஒன்றும் தெரியல. அந்த காலம் தோப்பு கிட்ட வர்றோம், இவ்வளவு பெரிய அறிவாள் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அதை ஓங்கிக்கிட்டு காரை நிறுத்தறான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அறிவாளோட வந்து நிற்கிறானே, கருப்பண்ணசாமி மாதிரி இருக்கு, என்னமோ தெரியலையே, என்ன பண்ணுவான்னு புரியலையே, பயந்து போனோம். டிரைவர் காரை நிறுத்தி விட்டார். காரு மகாராஜாவுடைய கார், மறக்காதீங்க. நிறுத்தின உடனே தமிழ்கடல் முன்னால உட்கார்ந்து இருக்கார், பழுத்த பலம். அந்த அறிவாள் வச்சிருந்தான் பாருங்க, பக்கத்துல வந்தான், ஒரு கும்பிடு போட்டான். எங்களுக்கு பாதி குசுறு வந்துச்சு. நல்ல வேலை கும்பிடுறான், ஒன்றும் பண்ண மாட்டான். சாமி, இது மகாராஜா வந்து காரு, நீங்க அதுல வர்றீங்க, இந்த தென்னந்தோப்பில இருந்து ஆளுக்கு 2 இளநீ சாப்பிட்டு போங்க சாமி. அந்த மகாராஜாவுக்கு உள்ள பெருமை இப்ப தெரியுதா தாயி உங்களுக்கெல்லாம்? அவர் காருக்கு அவ்வளவு பெருமை இருந்தா அவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்? அவருடைய திருக்குமாரிக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்? அவர்களுக்கு நம்முடைய வணக்கம். இப்ப அந்த கதைக்கு போறேன். ஒரு கதையை பாதியில விட்டேன்ல, 1958 என்ன சொன்னார், ஆள் கிடைச்சிருக்கு ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள், நாள் கிடைச்சிருக்கு மார்கழி மாசம் திருவாதிரை தரிசனம், இடம் கிடைச்சிருக்கு உத்தரகோஷம் வந்து. அது என்ன உத்தரகோஷம் வந்து? ஒருத்தர் எனக்கு ஒரு யோகி ஒருத்தர் சொன்னார், உடம்புக்கு கோஷம்னு பேர், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் சொல்ற மாதிரியா? கோஷம்னா உடம்பு, உத்தரம்னா வடக்கு, சரிதானே? உத்தர திக்குன்னா வடக்குத்தானே? உத்தராயண புண்ணிய காலம் சொல்றீங்கல்ல, உடம்புல வடக்கு இந்த விபூதியும் குங்குமமும் பூசுற இடம்,
இதுதான் முக்கியமான இடம். மூளையில பின்பக்கம் ஒரு பகுதி, முன்பக்கம் ஒரு பகுதி. இந்த மூளையில முன்பக்கம் நல்லா இருந்தா நல்ல சிந்தனை வரும், பின்பக்கம் நல்லா இருந்தா கெட்ட சிந்தனை வரும். இப்ப அமெரிக்காவில இருந்து வர்ற ஒரு சயின்ஸ் பேப்பர்ல எழுதியிருக்கான், நம்மால் என்ன பண்ணான் தெரியுமா, இங்க விபூதி பூசி குங்கும வச்சு இங்க குட்டிக்கிட்டு முன்பக்கத்தை ஆக்டிவ் ஆக்கி நல்ல சிந்தனையை உண்டாக்கிட்டான். நம்ம என்ன குற்றம் போது இங்கேயா குற்றம், முன்னாடி குற்றம் இல்லையா ஆக்கிட்டான். இந்த இடம் தான் உடம்புல முக்கியம். இந்த இடத்துக்கு என்ன பேரு, சந்திர மண்டலம்னு பேர். இந்த கொப்பூலுக்கு கீழே உள்ள பகுதி அக்னி மண்டலம். கொப்பூல்ல இருந்து இந்த புருவ மத்திய ஸ்தானம் நான் பொட்டு வச்சிருக்கேன் பாருங்க, நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி உத்து பார்க்க உணர்வுறும் மந்திரம் திருவோலன். இந்த இடம் இதுக்கு இதுவரைக்கு பேரு சூரிய மண்டலம், இதுக்கு மேல சந்திர மண்டலம். மூலாதாரத்து அக்னியில் புறப்பட்டு இங்க வருவான். இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த சந்திர மண்டலத்தில் இருக்கிற அமுதம் அப்படியே அக்னி பட்டு உருகி வடிஞ்சு மூலாதாரத்துல பாயுமா. மூலாதாரத்துல பாஞ்சா 72,000 நாடிகளின் வழியாக அந்த அமுதம் பாய்ந்து உடம்பு அழியாம இருக்குமா. 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை திருமூலர் திருமந்திரம். அப்ப இந்த இடத்துக்கு என்ன பேரு, சந்திர மண்டலம். சந்திர மண்டலம் தான் உத்தரகோச மங்கை. உத்தரம்னா வடக்கு, கோஷம்னா உடம்பு. ஒரு யோகி அப்படி சொல்றார், இதுக்கு பேரு உத்தர கோஷ மங்கை. சரி, இப்ப அந்த கதையை விட்டுட்டோம், அந்த கதைக்கு திரும்ப போறேன். நாளைக்கு நாள் கிடைச்சிருக்கு, ஆள் கிடைச்சிருக்கு, இடம் கிடைச்சிருக்குட்டார். இங்க வந்தார் உத்தர கோஷ மங்கையில, அவருக்கு உபதேசம் கிடைச்சு கிடைச்சுதா திரும்ப தேவகோட்டைக்கு வந்துட்டார். இங்க பக்கம் தானே ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கும் எங்களுக்கு, அதுக்கும் அடைய அதிகபட்சம் 100 வச்சுங்களேன். வந்துட்டார். மறுநாள் மகாநாடு தொடர்கிறது. மேடையில உட்கார்ந்து தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் உத்தரகோச மங்கையை பத்தி பேசுறார். முன்னால ஒரு 15 வயசு பையன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். அட, உத்தரகோச மங்கைக்கு அவ்வளவு பெருமையா. அந்த 15 வயசு பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு, நல்லா இருக்கு பேச்சு. திருவாசகத்தை பத்தி பேசுறாங்க. 1 மணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில உத்தரகோச மங்கையில தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் அவர்கள் உபதேசம் பெற்று கொண்டார்கள் ஈசான சிவாச்சாரியார் இடத்திலே. ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் இன்னைக்கு மத்தியானம் 12:30 நம்ம ஊர்ல குருபூஜ மடத்துல உபதேசம் தர இருக்கிறார்கள். விரும்புறவங்க உபதேசம் பெற்று கொள்ளலாம். இந்த பையனுக்கு வயசு என்ன சொன்னேன், 15. யோசிச்சான், இன்னைக்கு நம்ம உபதேசம் வாங்கிடுவோமா. பூர்வ ஜென்மத்து புண்ணியம். பக்கத்தில் ஒரு ஜமீன்தார், ALJR குடும்பத்தைச் சேர்ந்தவர், சோம நாராயணன் செட்டியார்னு பேரும், ராமேஸ்வரம் கோயில் பரம்பரை டிரஸ்டிகள் அவங்கெல்லாம் அந்த காலத்தில். அவர்கிட்ட போனான், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உபதேசம் வாங்கலாமான்னு கேட்டேன். அவர் இப்படி பார்த்தார், வாங்கிக்கோ. ஏண்டா பையில பணம் வச்சிருக்கியா? அந்த பையன் ஒரு ஜிப்பா போட்டிருப்பான் அந்த காலத்துல, உள்ள கையை விட்டான், 5 ரூபா இருந்துச்சு. எப்போ, 1958, 5 ரூபா இருந்துச்சு. 5 ரூபாய்க்கா போதும்டா, இதை கொண்டே சாமிகிட்ட வச்சு உபதேசம் கேட்கிற பொழுது குரு காணிக்கு என்னமாவது கொடுக்கணுங்களா. அப்போ 5 ரூபாய்க்கு மதிப்பு இருந்த காலம், இன்னைக்கு 1 மதிப்பும் கிடையாது. எனக்கு தெரிய 1 ரூபாய்க்கு 32 இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அரைனா 1 இட்லி, 1 ரூபாய்க்கு 32 இட்லி. அம்மா, 32 நான் சாப்பிடல, நீங்க பாக்குறத பார்த்தா பயமா இருக்கு. நான் சாப்பிட்டு என் தம்பி, எங்க அக்கா, எங்க அப்பா, அம்மா, 5 பேரும் சாப்பிட்டு 2 இட்லி மிஞ்சும். கேட்டிருக்கீங்களா, மொத்தம் 32 இட்லி 1 ரூபாய்க்கு. அரையனாவுக்கு 1 இட்லி, 16 அணாவுக்கு 32 இட்லி. எங்க தாயார் 1 ரூபா கொண்டு விட்டு போய் காலம்பரம் டிஃபன் முடிச்சு மிச்சம் 2 இட்லி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு 1 இட்லி 10 ரூபாங்க. நம்ம காரன் குப்பையா போச்சு காசு. சரி, 5 ரூபா போட்டேன். சாமி ஒரு பட்டை போர்த்தி உபதேசம் பண்ணுங்க. ஓ, தப்பா சொல்லிட்டனும், சரி பரவாயில்ல. சில சமயம் உண்மை வெளியில வந்துடும், நான் என்ன பண்றது, அதான் தப்பு. முடிஞ்சுதா? முடிஞ்சுது, உபதேசம் முடிஞ்சு. கையில மஞ்ச காப்பு கட்டினாங்க அந்த பையனுக்கு. மஞ்ச காப்பு கட்டினாங்களா, வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா பார்த்தார்,
என்னடா கையில மஞ்ச காப்பு? உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவனோட நமக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி அர்த்தம் உபதேசம் தான். கல்யாணத்துல மஞ்ச கயிறு கட்டுறாங்கல்ல கையில காப்பு, காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழியினான். நாச்சியார் திரு நம்ம நாச்சியார் திருமொழி வாரணம் ஆகிடும், சரிதானா? காப்பு என்னடா காப்பு கட்டியிருக்காங்க? இந்த பையன் சொன்னான், போனவங்களுக்கெல்லாம் கட்டுனாங்க. அது எப்படிடா போனவங்களுக்கெல்லாம் கட்டுவாங்க? நீ உபதேசம் கேட்டியா? நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா கேட்டேன், அவ்வளவு தான். அன்னைக்கு அவனுக்கு சகசரநாம அர்ச்சனை நடந்துச்சு. சகசரநாமத்திலேயாவது ஒன்று ரெண்டு குறைஞ்சி சொல்லுவாங்க, அங்கே பூரா சொல்லிவிட்டாங்க. கடுமையான திட்டு. பையன் மத்தியானம் சாப்பிடலை, காலையில் போனவேன், அப்படியே படுத்தான், அழுதான், தூங்கிட்டான். கடவுளே கதி, நான் பண்ணது சரியா தப்பான்னு தெரியலே. அந்த பையன் நினைச்சான், தூங்கிட்டான். சாயந்தரம் 5 மணி அவங்க அப்பா எழுப்பினார், வாடா சாமிகிட்டே போய் கேட்போம், உபதேசம் கொடுத்தாருல அவர்கிட்டே போய் கேட்போம். கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பையனை கொண்டாந்து நிறுத்தியாச்சு. ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் கம்பீரமா தேவகோட்டை சிவன் கோயிலில் உட்கார்ந்துருக்கார். தேவகோட்டை கோயில் மகான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் பாடின கோயில். மகான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தேவகோட்டை முருகன் மீது பிள்ளை தமிழ் பதிகம் பாடியிருக்கிறார். தனமுழுங்கின் அடியவர்கள் மனமகிழ வர புத்திர சந்தானமும் கொடுத்து தர்ம சிந்தனையோடு இல்லற வாழ்வினுக்குரிய சம்பத்தையும் கொடுத்து கனமான தீவினை பயனலாம் கதிர்முகம் கண்ட பனிபோல் விடுத்து கம்பனைகள் உற்றபல துன்பமணுகாதபடி காக்கனின் கடமையா முனிகும்பன் அருணகிரின் அக்கீரனுக்கருளும் முதல்வனே பரமனுக்கு மூலாக்கர பொருள் உரைத்த சற்குறவனே முடிவிலா ஞான நிதியேன் இனமுனிவ துதி புரியும் வனமலர் சரணனே தண்டாயுத தெய்வமே சீர்வளம் பொழில் முருக வாவியம் பனை பெருகு தேவையம்பதி முருகனே. தேவையின்னு தேவகோட்டைக்கு பேரு, தேவையின்னு ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேர் உண்டு, மறந்துடாதீங்க. தேவை அப்படி பாடின திருத்தலம். சாமி உட்கார்ந்திருக்கார். இந்த பெரியவர் இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டார். பையன் கண்ணீரும் கம்பளையுமா போறான். பார்த்தா சாமி இவனுக்கு 15 வயசு, இப்பத்தான் காலேஜில் சேர்றான். எங்களை கேட்காம உபதேசம் வாங்கிட்டான். இன்னும் கல்யாணம் காட்சி ஆகலை, நீங்க உபதேசம் கொடுத்துட்டீங்க. தப்புன்னு அர்த்தம், நீங்க உபதேசம் கொடுத்துட்டீங்க. இப்ப இதுக்கு போகும் வழி என்ன? கேன்சல் பண்ணிடுவோமா உபதேசத்தை? அர்த்தம் சாமி சிரிச்ச. மறக்க முடியாது, உடம்புக்குத்தான் நீங்க தாய் தந்தையர், ஆன்மாவுக்கு தாய் தந்தை பரமேஸ்வரன். அவர் சொன்ன சத்தியமான வார்த்தை உபதேசம் பச பரமேஸ்வரனை அடைவதற்கு. அதுக்கு உங்களுடைய அனுமதி தேவையில்லை. அந்த பையன் பண்ணினது சரி. இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் கொட்டுது. இவ்வளவு நேரம் தேக்கி வச்ச அழுகையெல்லாம் பொங்குது அப்படியே. இந்த பையனை நிமிந்து பார்த்தார். ஒரு நாளைக்கு ஒரு முறை உடம்புல 16 இடத்துல திருநீர் பூசு. சாமி சொன்னது, ஒன்று இங்கே வைக்கணும், நெத்தி 2, நெஞ்சில 2, மொத்தம் எத்தனை ஆச்சு? 4. இந்த தோள்பட்டை இங்கே 1, இந்த முளங்கைக்கு மேலே, இந்த மணிக்கட்டுக்கு மேலே, அதே மாதிரி இங்கே 3. 3 6 4 10 2 கழுத்து 12, 2 விலா 14, 2 முழங்கால் 16. இந்த 16 இடத்துல திருநீர் குழச்சி பூசிவிட்டா ஜலதோஷம் வராது, டாக்டருக்கு பொழப்பு போயிடும். போன போகுது, கொஞ்சமாக கொடுத்தேன் டாக்டருக்கு, அதுலேயும் இப்போ 2 வருஷமாக டாக்டருக்கு நம்ம கொடுத்தது எவ்வளவு? 100,000,000 கொடுத்துருக்கு. கொடுத்துருக்கமா இல்லையா? தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. எத்தனை மாத்திரை சாப்பிட்ருக்கோம்? உணவை விட மாத்திரை அதிகமாக போச்சா இல்லையா? டாக்டருக்கு பொழப்பு போயிடும். 16 இடத்துல திருநீர் பூசு. 5 எழுத்து மந்திரத்தை 108 வரை சொல்லு. இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? சிவன் கோவிலுக்குள்ள போனா சிவபெருமானுக்கு முன்னால நிக்கிறான், கண்ணீர் வருது. என்னால் அறியா பதந்தந்தாய், யானதறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யாரென்பேன், பன்னால் உன்னை பணிந்தேற்றும் பழைய அடிகளுடன் கூடாது,
என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன். நோய்க்கு விருந்தாயே, நோய்க்கு விருந்தா என்னை வச்சுட்டு நீ போயிட்டியே. கண்ணீர் கொட்டுது பையன் என்ன சந்தோஷமா இருக்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனுக்கு திருவாசகமும் சிவபுராணமும் தான் உயிராயிருக்கின்றன. அந்த பையன் இப்பொழுது தன் சொந்த கதையை உங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டான். புரியுதா உத்தரதோஷம் அங்கை? அன்னைக்கு போட்ட பிள்ளையார் சுனி பாஸ்கர சேதுபதி மகாராஜா விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்புன புண்ணியவா. நான் இப்போ போகிறேன் அமெரிக்காவுக்கு. சிகாகோவில் விவேகானந்தர் பேசின இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. ஜூலை மாதம் 3ஆம் தேதி பேச்சு. 1, 2, 3, 4 நாள் அங்கே இருக்கேன். அதை ஒட்டி பல ஊர்களுக்கு சுற்றிட்டு 40 நாள் அங்கே இருந்துட்டு வர்றேன். விவேகானந்தர் அழ சிங்கம்னு விவேகானந்தா காலேஜில் ஒருத்தர், அழகிய சிங்கம் ஐயங்கார், அழகிய சிங்கம் ஐயங்கார், சுருக்க பேரு அலசிங்கம். அவர்கிட்ட விவேகானந்தருக்கு அப்ப பேரு நரேந்திரன், அருமையான பேரு நரேந்திரன். அன்னைக்கு இந்தியாவை காப்பாற்றியவர் நரேந்திரன், இன்னைக்கு இந்தியாவை காப்பாற்றி கொண்டிருப்பவர் நரேந்திரன். மறந்துடப்படாது எல்லாரும். அந்த பேரு அருமையான பேரு நரேந்திரன். நரேந்திரனை பார்த்த உடனே என்ன தோணுச்சு தெரியுமா? அந்த காலத்துல நரேந்திரன் அங்க போய் மிகச் சிறப்பாக பேசியவர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் பேச வந்த கதை வேற. நரேந்திரன் விவேகானந்த சுவாமிகள், பின்னால பேரு விவேகானந்தன். அப்போ அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு நரேந்திரன். பகவான் ராமகிருஷ்ணனுடைய பெரிய மாணவர் அவர். அப்போ நான் சொல்ற கதைகள்லாம் எப்ப தெரியுமா? 1893 நரேந்திரன் பிறந்தது 1863. நரேந்திரன் அமெரிக்காவுக்கு போறது 30 வயசுல. 1893 30 வயசு. தேவகோட்டை எங்க சொந்த ஊர். ஒருத்தரை கேட்டேன், உனக்கு என்னையா வயசு? 30 வயசு. என்னையா சாதிச்ச? 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன். அவனால முடிஞ்சது இந்தியாவுக்கு அவ்வளவுதான். இவர் 30 வயசுங்க அமெரிக்காவுக்கு போகணும், அனுப்பணும், பணம் வேணும். 1500 பிள்ளைங்க ஆளுக்கு 6 ரூபா கொடுத்தாங்களாம். 6 ரூபா, 1500 × 7 = 79 ரூபா. இன்னும் பணம் வேணும். பாஸ்கர சேதுபதி மகாராஜா 750 ரூபா எடுத்து கொடுத்தாராம். இந்த 1500 ரூபாய வச்சுத்தான் நரேந்திரன் அமெரிக்காவுக்கு போனான். 1893 செப்டம்பர் 11ஆம் தேதி 7000 பேர் அமர்ந்திருந்த இடத்தில் நிமிர்ந்து நின்று ஒரு 7 வார்த்தை சொன்னான். 7000 பேர் எழுந்து நின்று கையை தட்டினார்கள். 7 வார்த்தை, 7000 பேர் கைதட்டு. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், எல்லாம் சீமான்களே சீமாட்டிகளே, என் அருமை அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே, ஏன் தெரியுமா கையை தட்டினா? உலகத்து மக்களுக்கெல்லாம் சகோதரத்துவம் வேண்டும் என்று போதிக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் என்பதை உலகம் அறிந்து கொண்டது. அதனால அந்த கை இந்த கைதட்டு விவேகானந்த சுவாமி இல்லை, இந்த கைதட்டு பாஸ்கர சேதுபதி மகாராஜா. அந்த புண்ணியவான் அனுப்பலன்னா இந்து மதத்து பேரு ரிப்பேர் ஆகிருக்கும். மறந்துடாதீங்க அந்த வம்சம், அந்த கோயில். அம்மாவை பார்க்கிற பொழுது சிந்தனைகள் சிறகடித்து பறக்கின்றன. இப்போ நான் தலைப்புக்குள்ள போறேன். இது உத்தரகோஷம் அங்கே தானே நான் பேசினது? உத்தரகோஷம் அங்கே தானே? உத்தரகோஷம் அங்கை சிங்கப்பூர்ல ஒரு நாள் அங்கே செண்பக விநாயகர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில், அதாவது சிலோன் ரோட்டில் யாழ்ப்பாணத்து பெருமக்கள் அழகாக கொண்டாடுகிறார். அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மாடியில் என்னை தங்க வச்சிருந்தாங்க. ராத்திரி படுத்திருக்கேன், காலம் வர 5:30 ஓதுவார் கோயிலில் அருமையாக பாடுறார். என்ன பாடுறார் தெரியுமா? திருப்பெருந்துறை பாடல் பாடுறார். போற்றி என் வாழ் முதல்லாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தை மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ்
ஞாபகம் வருதா? திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏத்துயர் குடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அட, காலையில திருவாசகம் பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்க, சந்தோஷம். ராத்திரி என்னுடைய பேச்சு முடிஞ்சு திரும்ப வந்து படுக்கிறேன், கோயில்ல அர்த்த ஜாம ஆகுது. ராத்திரி பள்ளியர், பள்ளியர்கிட்ட எந்த பாட்டு பாடுவாங்க? சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பதகை ஏறி இனித மருந்து நாராயணன் அறியா நான் மனத்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோசமங்கை ஆறாமுதின் அருள்தாடினை பாடி போரார் வேல் கண் மடவீர் பொன்னூசலாடாமோ. நல்லா கேட்குறீங்க, தேவாரம் 8000 பாட்டு கிடைச்சது, திருவாசகம் 658 பாட்டு கிடைக்கிறது இருக்கு. காலையில திருப்பள்ளி அடிச்சு பாடுறதும் திருவாசகம், ராத்திரிக்கு எம்பெருமானுக்கு பொன்னூசல் பாடுறதும் திருவாசகம், காலையில திருப்பெருந்துறை ராத்திரிக்கு உத்தரகோசமங்கை, ரெண்டும் தேவார பாடல் கிடைக்காத தலங்கள். நான் அப்படித்தான் சொல்றேன், பாடல் பெறாத தலம்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. பாடல் நமக்கு கிடைக்கலே, கரையாண்ட போச்சே, எவ்வளவு போச்சு, யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர் மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பதியும். தமிழ் அருமை தமிழனுக்கு தெரியாது, நீருக்கு தெரியும் நெருப்புக்கு தெரியும். அதனால காலையில திருப்பெருந்துறையினா சாயங்காலம் உத்தரகோசமங்கை. மாணிக்கவாசகர் சுவாமியின் உத்தரகோச மங்கைக்கு திருன்னு அடைமொழி கொடுத்து பாடுறார், திரு திரு உத்தரகோச மங்கைங்கிறார். இன்னொன்னு தெரியுமா, உத்தரகோச மங்கை சிறப்ப உன்னால நினைக்க கூட முடியாதுரா, உன் நினைப்புக்கும் மேல. எங்க வருது யாராவது சொல்லுங்க? உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அண்ணே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையங்காண்கிலார் என்ன அதிசயம் மன்னே என்னும். திருவாசகம் 17 தலைப்பு அன்னை 10 அங்கே உத்தரகோச மங்கையின் திருப்பெருந்துறைந்தா அதில் வரும். உன்னற்கரிய உத்தர மங்கையர், அடே அப்பா, உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் உத்தரகோச மங்கை நீத்தல் விண்ணப்பம் பூரா உத்தரகோசமங்கை, நான் அது போகக்கூடாது. என்ன தகுதி வாய்ந்த ஒருத்தர் அடுத்தாப்பல நீத்தல் விண்ணப்பம் சொல்ல இருக்கிறார், நான் அதுகிட்ட நான் போகலை. அது அருமையான வாக்கு. கட்டளக்கலைத்துறை சக்கப்போடு போட்டு 3வது வரி பூரா உத்தரகோசமங்கையை வச்சு பாடின ஒரு அற்புதமான பாட்டு. இன்னும் ஒண்ணு சொல்றேன், உத்தரம்னா உபதேசம்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, கோசம்னா ரகசியம்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அம்பாளுக்கு சிவபெருமான் வேத ஆகமங்களை உபதேசம் பண்ணின திருத்தலம் அப்படிங்கிறாங்க, அதனாலே இது உத்தரகோச மங்கை. மதுரை கோயிலில் ஞானசம்பந்த சுவாமி வந்த உடனே பாடுவார், கோயிலை பார்க்கிறார், இன்னும் கோயிலுக்குள்ள போகலை, வெளியே நின்று பாடுறார். மங்கையற்கரசி வளவர் பொன்பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் குருவன் பூத நாயகன். அப்புறம் என்ன, நான் வேதம் பொருள்களும், வேதத்தை மட்டும் சொல்லலையா, வேத பொருளும் சொன்னானா. திருவிளையாடல் புராணத்துல 2 பகுதி, வேதங்கள் சொன்னது வேதத்துக்கு பொருள் அருளை செய்தது. நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அது மாதிரி வேதாகமங்களை விரித்து சொன்ன பகுதி உத்தரகோச மங்கை. முக்கியமா 2 செய்தி மட்டும் இப்ப நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். முதல் செய்தி, இந்த ராவணன் எப்ப பிறந்தான் கணக்கு போட்டு பார்த்துருக்காங்க. ராமாயணம் நடந்தது 7000 முன்னால, ராவண சம்ஹாரம் கிமு 5000 கிமு 5000னா இங்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, 2022 ஆச்சு. எப்படியும் 7000 முன்னால ராவண சம்ஹாரம். ராவணன் எப்ப பிறந்திருப்பான், அவனுக்கு ஆண்டவனை நோக்கி தவம் பண்ணானா, சிவபெருமான் காட்சி கொடுத்தானா, 3.5 கோடி நாள் கேட்டானா, 3.5 கோடி நாள்
மூன்றரை கோடினா எவ்வளவு? 3,50,00,000 நாள். வீட்டில் போய் 365.25 அதை வகுத்து பாருங்க எத்தனை வருஷம்னு தெரியும். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வகுத்து பாருங்க. 3,50,00,000 நாள் கொடுத்தாங்களாம். அவன் அங்கேருந்து சந்தோஷமா வந்தானா? எதிர்த்தாப்புல ஒரு வேதியர் வந்தாராம். திருமால் என்ன, நாராயணன் ராவணா என்ன பண்ணிட்டு போறேன், நான் வரம் வாங்கிட்டு போறேன், என்ன வரம், 3,50,00,000 நாள் எனக்கு, என்னடா நீ அரை முக்காதுன்னு. சிவபெருமான் வந்தா 4,00,000,000 கேட்க வேண்டாமா? ஆமா, ஆசைப்பட்டான் 4,00,000,000. இப்போ போ, திரும்ப தவம் பண்ணு. அன்புக்கு இறங்கி ஓடி வர்ற தெய்வம் சிவபெருமான், அதனால திரும்ப தவம் பண்ண வருவார். 4,00,000,000 கேளு. சரின்னா இரு இரு இரு, கேட்கிறத நல்லா கேட்கணும். எதை சொல்றோம்ங்கிறது முக்கியம், அதை எப்படி சொல்றோம்ங்கிறது அதை விட முக்கியம். இப்ப நான் என்ன சொல்றேன், முந்தி வாங்கின 3,50,000,000 இருக்குல்ல, முந்தி வாங்கினது போக 6,50,000,000 கொடுன்னு கேளு. உங்களுக்கு எல்லாம் புரியுதம்மா? 3,50,000,000 முந்தி வாங்கினது போக 6,50,000,000 கொடு. இவன் தான் வேகத்துல வந்தானா? ஆணவத்துக்கு என்னைக்குமே அறிவு இருக்காது. ராவணாகாரம்னு பேரு ஆணவத்துக்கு. சைவ சித்தாந்தத்துல ஆணவத்துக்கு ராவணாகாரம்னு பேர் வச்சது. கேட்டுங்க, அவனுக்கு தானுங்கிற திமிரு ரொம்ப அதிகம். அப்படியே போனா சிவபெருமான் வந்தார், முந்தி கொடுத்தது போக 6,50,000,000, அது போச்சு இருந்தாடா 6,50,000,000. 50,00,000 நாள் வீட்டுல போய் 50,00,000 நாளை கணக்கு போட்டு பாருங்க. அப்ப அவன் எப்ப பிறந்திருப்பான் தெரியல, கணக்கு போட்டு பாருங்க. இது வர வாங்கினது. மண்டோதரியை எப்ப கல்யாணம் பண்ணியிருப்பான் தெரியல. மண்டோதரி அதுக்கு முன்னாலே, கல்யாணத்துக்கு முன்னாலே தவம் செய்து வழிபாடு செய்த தலம் உத்தரகோஷமங்கை. அப்ப யாரு சார் கணக்கு போட்டு பார்க்க முடியும்? ராமாயண காலத்திலே சேதுபதிகளை அழைத்து, ஏன் சேதுபதினு பேர் தெரியுமா? சேதுவுக்கு அவர்கள் காவலர்கள். சேது அணை கட்டினானே ராமன், கட்டிட்டு திரும்ப வர்ற பொழுது இந்த சேதுபதி வம்சத்தை கூப்பிட்டு, இந்த அணைக்கும் இந்த பகுதிக்கும் நீங்கள் காவலர்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தன் மோதிரத்தை இந்த வம்சத்துக்கு கொடுத்ததாக சொல்கிறார்கள். மறக்காதீங்க, அன்னைக்கிலிருந்து சேதுபதினு பேர். சேதுன்னு தெரியுதுல்ல, அந்த அணை சேது அணை. அப்ப எந்த காலம் இந்த வம்சம், எந்த காலமா இருந்திருக்கு? வழிபாடு செய்யத்தக்க வம்சம். இருங்க, நான் மிச்ச கதையை சொல்லிவிடுறேன். மண்டோதரி இங்கே தவம் பண்ணணும். திருவாசகத்தில் பாடப்பெற்றவள் மண்டோதரி. ஆர்கடி சூழ் தென்னிலங்கை அழகவர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை. மாணிக்க வாசக சாமி ரெண்டிடத்துல பாடுவார் மண்டோதரியை. மண்டோதரி இங்கே தவம் செய்தாள். சிவபெருமான் தவத்துக்கு இறங்கி வர்றவர். என்ன வேணும்? நீ என் கையில குழந்தையா இருக்கணும். சிவபெருமான் குழந்தையா இருப்பாரா சாமி? முருகனுக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, பெருமாளுக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, பிள்ளையாருக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, அம்பாளுக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, சிவபெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் உண்டோ? என்ன, அவர் பிறந்ததே கிடையாது. அவருக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, பிறந்த தேதியும் கிடையாது. பிறந்த தேதி இல்லாமையினால இறந்த தேதியும் கிடையாது. எவனுக்கெல்லாம் டிஓபி உண்டோ அவனுக்கெல்லாம் டிஓடி உண்டு. டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் உண்டு. சிவபெருமான் யாரு? பிறவா யாக்கை பெரியோன். சிலப்பதிகாரம் ஒரு பௌத்தர் பேசுறாரு, பிறவா யாக்கை பெரியோன். அதனால அவருக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தேதி கிடையாது, குழந்தை கிடையாது. இப்ப என்ன பண்றார்? சரின்ட்டார். மண்டோதரி இலங்கையில போய் ராவணனுக்கு வாழ்க்கை பட்டாள். இங்கே உத்தரகோசமங்கையில 1,000 ஞானிகள் வழிபாடு செய்கிறார்கள், ஆகமங்களை வைத்திருக்கிறார்கள் 1,000 பேர். ஒரு நாள் சிவபெருமான் அவர்களுக்கு அசரீரி வாக்கு சொல்கிறார். இதெல்லாம் உத்தரகோசமங்கை தலபுராணம். அவர்களுக்கு அவள் கேட்டபடி குழந்தையாக அவள் கைகளில் கிடப்பேன், என்னை ராவணன் தொடுவானே ஆனால் இங்கே உள்ள தீர்த்தத்தில் அக்னி தோன்றும். அதான் அடையாளம். போயிட்டார், அங்க போனா குழந்தையா மாறிட்டார்.
சிவபெருமானை குழந்தையா கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் அடிக்கடி திருப்பதி போவேன், திருத்தணி போவேன், அரக்கோணம் போவேன், அம்பாளை பார்த்துட்டு வருவேன். காரைக்கால் அம்மையார் அரக்கோணத்துக்கு பக்கம் திருவாலங்காடு, அதுக்கு பக்கத்தில் சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு. சிவபெருமான் நஞ்சு குடிச்சிட்டு படுத்திருக்கிற இடமா, அங்கே போய் பார்த்தா குழந்தைய அழகா படுத்திருப்பார். ரொம்ப அழகா இருக்கு அந்த திருமேனி, செக்க சிவந்த திருமேனி, செந்தாமரை காடனைய மேனி. சரி, அவ கையில குழந்தையா கிடக்கிறார், அவளுக்கு சந்தோஷம். சிவபெருமான் கையில குழந்தையா கிடந்தா அதை விட பாக்கியம் வேற என்னம்மா? அவருக்கு அவளுக்கு சந்தோஷம், அவளுக்கு சந்தோஷம். உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, ராவணனை விட அறிவாளி மண்டோதரி, ராவணனை விட உணர்வு மிக்கவள் மண்டோதரி. வந்திருக்கிற ராமன் கடவுள் என்று ராவணன் கடைசியாகத்தான் உணர்ந்து கொண்டான். கும்பகர்ணன் இறந்து, இந்திரஜித்து இறந்து எல்லாம் போய் இவன் தனியா நிற்கிற பொழுது, நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் வகையை பெற்றேன்னு அப்பத்தான் நினைச்சா இந்த ஆளு திருமாலோன்னு. அது வரைக்கும் இந்த புத்தி எட்டலை. மண்டோதரி என்னைக்கு ராமனை பார்த்தாளோ உடனே சொல்லிவிட்டா, நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான் தான். இது ராமன் இல்ல, நாராயணன் வந்திருக்கிறான், ஐயோ நீ ஏமாந்து போயிடுறேன்னா. புரியுதா? ராவணனை விட அறிவாளி மண்டோதரி, சிவனை வழிபட்டவள். கையில கிடைச்சா அந்த நேரம் சிவபெருமான் வந்துட்டார். இந்த குழந்தையை மன்னிக்கணும், ராவணேஸ்வரன் வந்துட்டான். இந்த ரெண்டு பேருக்கு ஈஸ்வரப்பட்டவங்க உலகத்துல, ஒன்னு ராவணேஸ்வரன், இன்னொன்னு பரமேஸ்வரன். வேற யாருக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. இவர் ஒரு மாதிரியா பார்க்கிறார், சனீஸ்வரனை மறந்துட்டீங்களே இல்லையா? அது சனீஸ்வரன் இல்ல, சனை சரண். சனை சரண்னா மெதுவாக சஞ்சரிப்பவன், ஒத்த காலு ஊனம், 2.5 வருஷம் ஒரு வீட்டுல உட்கார்ந்து அந்த ஆளை நச்சு புளிஞ்சிட்டு அப்புறம்தான் வெளியில போவேன். 2.5 வருஷம் சனை சரண், பயந்து போய் சனீஸ்வரன் மாத்திட்டோம். எனக்கு அதனால தடுமாறிடுச்சு. ராவணேஸ்வரன் அங்கிருந்து வர்றான், குழந்தை ஏதுன்னு கேக்குறான். ஒரு ஒரு அம்மா கொண்டாந்து கொடுத்தாங்க, எங்கிட்ட கொடுங்கிறேன். குழந்தை கையில பட்டுதா இங்க அக்னி வந்துருச்சு. இப்ப அந்த கதையை முடிச்சுட்டு இந்த கதைக்கு வரேன். இப்ப என்ன பண்றது, ராவணன் பண்ணின தவம் சிவபெருமான் குழந்தையாக அவன் கையில கிடந்தார். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். சிவபெருமானை தெரிந்து வழிபட்டாலும் புண்ணியம், தெரியாம போற போக்கில் ஒரு கும்பிடு போட்டுட்டு போனாலும் புண்ணியம். கொஞ்சம் கும்பிட்டா போதும், காத்து கிடக்கிறவன் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி. இப்போ அங்க ஒரு அம்பாள் பராசக்தி பார்த்தா மங்களேஸ்வரி, உடனே அங்க போயிட்டா, போய் ஒரு தாய் மாதிரி போக, இந்த அம்மா தான் கொடுத்தது, குழந்தைய வாங்கிக்கிட்டு வந்துட்டா பத்திரமா. அந்த கதை முடிஞ்சுதா? இங்க வாங்க, இங்க நெருப்பு வந்துருச்சு. நெருப்பு வந்த உடனே 1000 பேரும் பார்த்தார்கள், அக்னியில பாஞ்சிடணும். இங்கே அக்னியில பாய போறாங்க. இந்த ஆகமத்தை என்ன பண்றது, பொறுப்பு கட்டி இருக்கு. பொறுப்பு கட்டினா அவன் தற்கொலை கூட பண்ணிக்க முடியாது. ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, ஒரு பரம ஞானி புண்ணியம் பண்ணவர், அவரை கூப்பிட்டாங்க, இந்தாங்க இதை பத்திரமா வச்சுக்கிடுங்க. 999 பேரும் அக்னியில பாய்ச்சிட்டாங்க, இவர் மட்டும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கார். அவரு தான் பின்னாலே மாணிக்க வாசகராக வந்தார், ஆகமங்களை தமிழாக்கி கொடுத்தார் என்று ஒரு வரலாறு பேசப்படுகிறது. மண்டோதரி காலம் எந்த காலம் யோசிச்சு பாருங்க. உத்தரகோச மங்கைக்கு அவளது சிறப்பு, நான் 2 சிறப்பு சொல்றேன்னே, இந்த 2வது சிறப்பு இப்ப வர்றேன். இதுக்கு பேரு அறை, சிதம்பரத்துக்கு பேரு அம்பலம். புரியுதா? அறையில ஆடித்தான் அம்பலத்தில் ஆடணும். இங்கே மரகத நடராஜா எந்த ஊர்லேயும் கிடையாது. இதெல்லாம் ராமநாதபுர சமஸ்தானத்துக்கு கிடைச்ச பெரும்பெருமைகள். ராமேஸ்வரம் ஒரு பக்கம், உத்தரகோசம் அங்கே ஒரு பக்கம், நயினார் கோயில் ஒரு பக்கம், பெரும் பேர் மரகத நடராஜா. ஒன்று பார்த்துருக்கீங்களா, மரகத நடராஜா உட்கார்ந்துருக்காருல ஒரு சங்கிரி, அந்த கதவு மரகத நடராஜாவை விட சின்னது. நான் அந்த காலத்தில் பார்த்தேன், ராமநாதபுரம் மகாராஜா ராமநாத சேதுபதி அவர்கள் இங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஒரு முறை. ராமேஸ்வரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு அவங்க தேர் எடுப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு முதல் தேங்காய் சேதுபதி மகாராஜா உடைச்சு தேரை முன்னால நின்று ராத்திரி 12 மணிக்கு எடுப்பாங்க. நான் அப்போ பேசியிருக்கேன்,
எங்கே ராமநாதபுரத்தில் அம்பாளுக்கு பேரு தெரியுமா? மலை வளர் காதலி பர்வதவர்தனி வரைராஜனுக்கு இருகன் மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்ணுமையே. அங்கே மலைவளர் காதலி சந்நிதி கடைசியா மண்டபம் வச்சிருப்பாங்க. சேதுபதிகள் பல பேருடைய திருவுருவங்கள் அங்கே இருக்கும். கடைசியா மகாராஜா ஒரு திண்டை போட்டு அதுல சாஞ்சிட்டு கீழே உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த காலம் அவங்களுக்கு 40 வயசப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்ல தெரியல. நாங்க அங்க உட்கார்ந்து பேசுவோம். ராஜகோபால சாஸ்திரின்னு ராமேஸ்வரத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் இப்ப இருக்க ரமணி சாஸ்திரிக்கு அப்பா. அவர் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. சேதுபதி மகாராஜா 12 மணி வரைக்கும் கேட்டுட்டு 12 மணிக்கு தேர் இழுக்கணும். எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் தேரை இழுத்து சொல்லுவார். அதெல்லாம் நான் பெற்ற பெரும் பேரு. அந்த புண்ணியவானை இன்றைக்கு அவருடைய திருக்குமாரத்தினுடைய முகத்தில் கண்டு வழிபாடு செய்கிறேன். 1000 கோடி நன்றி. ஒன்னு சொல்ல வந்தேன். மரகத நடராஜா, வெளியில இருக்கிற கதவு சின்னம், நடராஜா உள்ளே இருக்கவர் பெருசு. இப்ப எப்படி வச்சிருப்பாங்க? உள்ள கொண்டுட்டு போக முடியாது சாமி. வச்சுட்டு கட்டி இருக்காங்க. எவனும் கடத்த முடியாது. நீ நம்மளுத்தான் கடத்திடுவானே. கோயிலுக்கு போனா நம்ம ஆசையை கடத்துங்கள், கோபத்தை கடத்துங்கள், காமத்தை கடத்துங்கள் அப்படின்னு சொன்னான். அவன் அவன் சிலையவே கடத்தி விடுறான். மரகத நடராஜா, மதுரை மீனாட்சி மரகத கல்லு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மரகத கல்லு. எப்படி தெரியுமா? பக்கத்துல மேலே அடிக்க மாட்டாங்க. மேலே அடிச்சா கல்லு பிரிஞ்சிடும். அதைத்தான் சொல்றேன் சாமி. இங்கேயும் அப்படித்தான். மரகத நடராஜாவுக்கு பக்கத்துல மேலே அடிக்கிறது இல்லை. மீனாட்சி சந்நிதிக்கு பக்கத்துல மேலே அடிக்கிறது இல்லை. ஸ்ரீரங்கத்துல மேலே அடிக்கிறது இல்லை. உள்ள வச்சு கட்டி இருக்கிறாங்க. எம்பெருமான் முதலில் ஆடினதுனால ஐயா சொன்ன மாதிரி ஆதி சிதம்பரம் இதுதான். இது மூலஸ்தானம், இது மூலஸ்தானம், இது மூலமூர்த்தி. அந்த நடராஜா உற்சவ மூர்த்தி. அறையில் ஆடி அம்பலத்தில் ஆடிய பெருமை இங்கேதான் உண்டு. உத்தரகோசமங்கை மாதிரி ஒரு தலத்தை பார்க்க முடியாது. மண்ணு திரு உத்தரகோசமங்கை என்றும் உத்தரகோசமங்கை ஊர் என்றும் அவளது பாடியிருக்கிறார். எனக்கு கவலை என்ன தெரியுமா? நிச்சயமா ஐயா, அது என் கருத்து. பவானி ஐயா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கணும். நான் மூவருக்கும் முன்னால் தோன்றியவர் மாணிக்க வாசகர்னு நினைக்கிற கூட்டத்துல நானும் ஒருத்தேன். எனக்கு நான் சொல்றது, எனக்கு அது பல பேர் சண்டை போட்டாங்க. மரமலை அடிகள் பக்கம் பக்கமா எழுதிவிட்டு கடைசியா 3ஆம் நூற்றாண்டுன்னு முடிக்கிறார். சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் ஞான சம்பந்தருக்கு முன்னாலேன்னு முடிக்கிறார். அப்படி பார்க்க போனான் உத்தரகோசமங்கைய தேவாரத்துல பாடி இருக்கணும். நமக்கு கிடைக்கலே. நம்ம பண்ணின தவ குறைவு கிடைக்கலே. இந்த திருத்தலம் நான் 3/4 மணி நேரம் பேசலாம் என்று எனக்கு கட்டளை. உங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலே இவ்வளவு நேரம் பேசினேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு தேரோட்டம். அந்த தேர் செய்த பெருமக்கள், அதில் ஈடுபட்ட பெருமக்கள், அனுமதி கொடுத்த பெருமக்கள் எல்லோருடைய திருவடி மணலையும் என் தலைமையில் தாங்கி வழிபாடு செய்கிறேன். தேர் வந்தா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டு வாசலுக்கு கோயில் வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேர் புறப்பட்டா கோயிலை சாத்திடுவாங்க. இங்க மதுரை கோயில் அப்படித்தான். தேருக்கு சாமி வந்துட்டா மதுரை கோயில் சாத்திடுவாங்க. தேர் பூரா முடிஞ்சு திரும்பி வந்தாத்தான் கோயில் திறப்பாங்க. என்ன அர்த்தம்? கோயில் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருகிறது. கிறிஸ்தவ பெருமக்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பார். என்ன அர்த்தம்? கோயில் கதவை நீ தட்டு திறப்பான். அப்படித்தான அர்த்தம். நம்ம சைவ சித்தாந்தம் என்ன தெரியுமா சொல்லும்? உங்க வீட்டு வாசப்படியிலே கடவுள் வந்து நிற்கிறார், கதவை திற. நீ கோயிலுக்கு போறது அப்புறம். கடவுள் உங்க வீட்டு வாசப்படியில நிற்கிறார். யாரு சொன்னா? மாணிக்க வாசக சாமி சொன்னார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கள் நரசை அடியோங்கற்கார உதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூங்குணல் வாய்ந்து ஆடேலோரைம்பாவாய். செங்கமல பொற்பாதனா உரியான சம்பந்தருடைய குருவுக்கு பேரு செங்கமல பொற்பாதன். தெரியுமா?
குறிஞான சம்பந்தர் தருமை ஆதீனத்தை உருவாக்கினாரே, அவருடைய ஆசிரியர் திருவாரூர்ல இருந்தாரே கமலை ஞான பிரகாசர், அவருக்கு பேரு செங்கமல பொற்பாதன். யார் கொடுத்த பேரு? மாணிக்க வாசகசாமி கொடுத்த பேரு. இங்கு நம் இல்லங்கள் தோறும் நீ திருவாசகம் படிச்சின்னா உங்க வீட்டு வாசப்படுகிறே சிவபெருமான் வந்து காத்து கிடக்கிறார் கதவை தர. சிதம்பரத்திலே நடராஜா சந்நிதி மேல தேவாரம் படிக்கப்படாதுன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு நாங்க கீழே நின்று படிக்கிறது. நடராஜா கேட்டா பத்தாதா? யார் என்ன கேட்கறது? கீழே நின்று படித்தோம். ஒரு அன்பர் என் பக்கத்துல திருவாசகத்தை ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு தப்பு தப்பா படிக்கிறார். அவ்வளவுதும் தப்புங்க. சிவபுராணம் எத்தனை வரி? எத்தனை வரியுமா? இப்படியெல்லாம் கேட்டா என்ன பண்றது? பேசுனா பேசிட்டு போவாரா? நான் 43 வருஷம் காலேஜ் ப்ரொஃபசர் ஆஃப் காமர்ஸ். நான் படித்ததெல்லாம் எம்காம் எம்ஃபில். பிள்ளைகளை கேள்வி கேட்காம இருக்க முடியாது. கேள்வி கேட்டேன், அன்னைக்கும் பையனுக்கு பதில் சொன்னதில்லை, இன்னைக்கும் கேள்வி கேட்பேன், யாரும் பதில் சொல்றதில்லை. நானே அன்னைக்கும் பதில் சொன்னேன், இன்னைக்கும் பதில் சொன்னேன். வினாவும் நானே, விடையும் நானே. ஆமா, சிவபுராணம் எத்தனை வரி? 95 வரி. சரிதானா? சிவபுராணம் எத்தனை வரி? 95 வரி. இந்த 95 வரி சிவபுராணத்துல சிவபுரம்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் இந்த உத்தரகோச மந்தி. பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கை ஊர். இன்னொன்னு என்னமோ சொன்னேன், என்ன சொன்னேன்? கடைசியா ஒண்ணு சொன்னல, என்ன சொன்ன ஞாபகப்படுத்துங்க. ஒன்னே ஒண்ணு சொன்னேன், என்ன தெரியுமா? உத்தரகோச மங்கைக்கு உள்ள பெருமையின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். சொல்ல ஆரம்பிச்சு சிவபுராணத்துல 95 வரிகள். இந்த 95 வரியில கடைசியாக சிவபெருமானை பற்றி மாணிக்க வாசக சுவாமி ஒன்று சொல்கிறார். அது என்ன? சிவபெருமான் நின்றுகிட்டு எழுதினாராம். மாணிக்க வாசக மன்னிகன் சரிதான், மாணிக்க வாசகர் உட்கார்ந்து சொன்னாராம். எங்க? சிதம்பரத்தில் வடக்கு கோபுரம் அந்த பக்கம் போனா திருப்பெருந்துறைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு திருப்பெருந்துறை இருக்கு. எங்க? சிதம்பரம் வடக்கு கோபுரம். அங்க இருக்கிறார் நம்முடைய மாணிக்க வாசகர். என்ன சொன்னார்? அடியார்கள் மாதிரி சிவபெருமான் வந்தார். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மத்தறிவார் பந்தனை விரடியும் நீயும் நின் அடியார் படங்குடில் தொடும் எழுந்தருளைய மரணே செந்தடல் துறை திருமேனியின் காட்டி திருப்பெருந்துறை வரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். அப்படி காட்சி கொடுத்தார். நீதான் மாணிக்க வாசகனா? அப்படித்தான் சிவபெருமான் சொன்னார். இந்த பேரு சிவபெருமான் கொடுத்த பேரு. நீங்க நிறைய பாடி இருக்கீங்களா? ஏதோ பாடி இருக்கிறேன், பாடினதை பூரா சொல்லுங்க, எழுதிக்கிறேன். அவர் உட்கார்ந்து சொல்றாரு, இவர் நின்றுகிட்டு பாடுறாரு, நின்றுகிட்டு எழுதுறாரு. எழுதி முடிச்சுதா? திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. அதுக்கு ஒரு குறிப்பு, ஒரு புண்ணியவான் சொன்னார். இது அவருக்கு சொன்ன கருத்தா நான் சொன்னேன். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஆறு வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களது வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்களது வெல்க, கரங்குவிவார் உண்மைகளும் கோன்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க, அஞ்சு வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேஜத்தே நின்ற நிபலனடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரார் பெருந்தரிணம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. ஆறு வாழ்க, அஞ்சு வெல்க, எட்டு போற்றி, ஆறு அஞ்சு எட்டு, மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு குறிப்புன்னு ஒரு புண்ணியவான் சொன்னார். திருவாசகத்தில் கடைசியா என்ன சொன்னார்? செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவபுரம் நாயது கைலாசம். கைலாசத்தை விட சிறப்பானது எது? உத்தரகோச மங்கை.
சிவபுரம் போல் ஈக்குவல் டு பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கை ஊர். அதனாலே உத்தரகோச மங்கையிலே வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மகாராஜா அவர்களுடைய நினைப்போடு மகாராணி அம்மையாருக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த ஊரில் வந்து பேசுறதுக்கு ரொம்ப தவம் பண்ணியிருக்கணும், அதை கேட்கறதுக்கு அதை விட தவம் பண்ணியிருக்கணும். இந்த தேரை பற்றி ஆரம்பித்தேன், நினப்பு இருக்கா? இந்த தேர் பண்ணால் தேர் நம்ம வீட்டு வாசப்படிக்கு வருதுன்னா கோயில் நம்ம வீட்டு வாசப்படிக்கு வருதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் சொன்னேன் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு. இன்னைக்கு இந்த பெங்களூர் பெருமக்கள் ரொம்ப முயற்சி செய்து பல பெருமக்களுடைய உதவியோடு மலேசியாவிலிருந்து மாணிக்க வாசகம்னு ஒரு புண்ணியவான் வந்திருக்கார். அவருடைய இல்லத்தரசியாரை பற்றி ஒரே ஒரு செய்தி, திருவையாற்றில் கும்பாபிஷேகம். திருவையாறு எந்த கோயில், யார் யாருடைய சமஸ்தானம் தெரியுமா? அது தருமபுர ஆதீனம். 27 கோயிலில் ஒன்று திருவையாறு. இப்போ நான் திருக்கடவுர் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தேன், சாமி எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, அது கடவுள் திருவுள்ளம். இப்போ போயிட்டு வந்தேன் திருக்கடவுர். திருவையாற்றில் கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் சாமி இப்போ இருக்கிற மகா சன்னிதானம் பண்டார சன்னிதி. இவங்க கோலாலம்பூருக்கு லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒவ்வொரு கால் வைப்பாங்க. நான் சாமியை கோலாலம்பூரில் பார்த்துருக்கேன், சிங்கப்பூரில் அவர் கூட இருந்திருக்கேன். சாமி அந்த ஊருக்கு போன கோலாலம்பூர் பக்கம் கில்லான்னு ஒரு பகுதி, அங்கே ஒரு தொழில் அதிபர், அவர் நிறைய பணம் கொடுத்தார். இந்த சாமி என்ன பண்ணார், எல்லார்கிட்டையும் இன்னும் ஏற ஏதாவது கொடுங்க. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, கழுத்தில் போட்டிருந்த பெரிய சங்கிலியை கலட்டி கொடுத்துட்டாங்க. கொடுப்பாங்களா? இன்னைக்கு ஒரு பவுன் 40,000 ரூபா தங்கம்னு பேர் வச்சாலே மதிப்பு எகிரிடுது. இன்னைக்கு கலட்டி கொடுத்துட்டாங்க. சாமி இப்படி பார்த்தேன், அந்த கோபுர கலசத்தை பார்க்குற பொழுது நம்ம கொடுத்த தங்கமும் திருப்பணிகளை சேர்ந்துருக்கு அப்படின்னு நினப்பு வருமில்ல சாமி இருந்தாங்க. தங்கத்தை கொடுத்ததை பாராட்டுறதா, இப்படி சொன்னதை பாராட்டுறதா? அங்க பாருங்க சாமி தெளிவா சொல்ற, மங்கள்நாத சுவாமி சொன்ன மாதிரி கொடுத்ததை பாராட்டுறத விட சொன்னதை பாராட்டணும். அந்த அம்மையார் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. மாணிக்க வாசகத்தினுடைய இல்லத்து அரசியார் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. போதும், மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் 3/4 மணி நேரம் பேசலாம்னு கட்டளை, ஒரு 5-6 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் காரணம் இல்லை, நன்றாய் கேட்ட நீங்கள் காரணம் என்பதை சொல்லி இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட நம்முடைய சமஸ்தானத்தினுடைய தலைமை தாங்கக்கூடிய பெரும் பேறு பெற்ற மகாராணியார் அவர்கள் திருவடிகளுக்கு வணக்கம் சொல்லி, மிக பெரும் பண்டிதர், சைவ சித்தாந்தத்தை இன்னைக்கு முறையாக சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னால் முதல்ல விரலுக்கு முன் நிற்கக்கூடிய வீரர் பவானி தியாகராஜன் ஐயா அவர்கள். நாங்கள் அவருடைய தொண்டர்கள். எத்தனை திருப்பணி, திருவாரூர் அந்த பக்கம் போய் பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமி அந்த காலத்துல நினைச்சாரோ இல்லையோ அவர் பிறந்த ஊரில் அருமையான திருப்பணி செய்திருக்கிறார். நான் அந்த திருப்பணியை போய் அடிக்கடி அந்த பக்கம் போற போதெல்லாம் பார்த்துட்டு வரேன், அவ்வளவு சிற்பங்கள் கொட்டி கிடக்கின்றன. இன்னைக்கு திருப்பணி, அவர் நினைச்சா அங்கங்கே திருப்பணி, மிக சிறப்பாக எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அன்றைக்கு அப்பர் சுவாமிகள் சொன்னதை செயலில் காட்டக்கூடிய தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்லி, திவான் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்து, இதை பூரா ஒழுங்காக நடத்துறது அவர் தான், அவர் ஒழுங்காக நடத்தினத்தான் இத்தனை கோயில் நடக்கும். இந்த புண்ணியம் பூரா அவர் பிள்ளைகளை சேருது, மறக்காதீங்க. நீங்கள் சிவபெருமானுக்கு தொண்டு பண்ணனா உங்கள் வேலையை சிவபெருமான் பார்த்துக்குவான், உங்களை விட நல்லாவே பார்த்துக்குவான் ஐயா, சரிதானா? கடவுள் வேலையை நீ பார்த்தீன்னா உன் வேலையை கடவுள் உன்னை விட நல்லா பார்த்துக்குவார். இது இங்கே உள்ள ஒவ்வொருத்தருக்கு நான் சொல்றது என் சொந்த அனுபவம். அந்த பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, இருந்து கேட்ட சான்றோர்களை எல்லாம் வணங்கி, இந்த சன்னிதானத்தில் கிடந்து பெறல வேண்டிய சன்னிதானம், இந்த இடத்துல வந்து பேசக்கூடிய வாய்ப்பை தந்த மங்களேஸ்வரி உடனாகி மங்களநாத சுவாமியை வணங்கி, ராமநாத சேதுபதி மகாராஜா கடைசி காலத்தில் பூஜை முடிச்சு மங்களேஸ்வரி உடனாகிய மங்களநாத சுவாமி திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு கீழே விழுந்து கும்பிட்டாரா? எந்திரிக்கலை.
அம்மா நான் சொல்றது சரியா? கிடைக்குமா ஐயா? நம்மெல்லாம் எத்தனை நோயில கிடந்து எல்லாம் பாடுபட்டு எங்கெங்க எல்லாமோ போய் நினைப்பு வருதா? ரெண்டு வருஷமா நாய்பட்ட பாடுபட்டமே. நோயில் தடராமல் நொந்துபனம் பாடாமல் பாயில் கடவாமல் பாவி என் காயத்தை ஓர் முடிக்குள் நீக்கி என்னை உன் போரூர் ஐயா நின் சீரடிக்கையில் வைப்பாய் தெரிந்து. அப்படி வாழ்ந்த புண்ணியவான் ராமநாத சேதுபதி அவர்கள், அவர்கள் திருவடிகளை வணங்கி நம்முடைய நாச்சியார் அவர்களுக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து உத்தரகோச மங்கையிலே இன்றைக்கு வந்து இந்த தேரோட்ட காரணமாக இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு ஆயிரம் கோடி முறை நன்றியை சொல்லி இவர்களுக்கெல்லாம் இனிமே அடுத்த பிறவி கிடையாது, கணக்கு முடிஞ்சு போச்சு, அதை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டலிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.